இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தான் வந்திருக்கோம். ஒன் டே இன் மூணார். ஒன் டேயில் மூணாரில் என்னென்ன பிளேசஸ்லாம் நம்ம சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரியே நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒன் டே ட்ரிப் இன் வால்பாறைன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வளவலன்னு பேச விரும்பல, நான் உங்கள் விக்கி, இது உங்கள் விக்கிஸ் ஃபைண்டிங். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி மூணாரில் இருக்கிற டாப் பிளேசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அங்கே எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கரிமுட்டி ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸாக வந்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 10 இயர்ஸுக்கு வந்து சார்ஜஸ் எதுவும் இல்லை. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இங்கே வந்து பாத் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து மூணாருக்கு வரணும்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரணும். ஹில்ஸ் ஏறும்போது இது வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். வந்து ஒரு சின்னதாக ஒரு குளியல் போட்டு போகலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்ஸ் ஹில்ஸ் ஏறிட்டோம்னா மேலே வந்து பெரிய வாட்டர் ஃபால்ஸ் எதுவும் இல்லை. நம்ம வந்து 1 hour 2 hour ட்ராவல் பண்ணி போய் தான் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம அங்கே குளிச்சு முடிச்சுட்டு நம்ம அங்கே வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து சம்மரில் தான் போயிருந்தோம். இருந்தாலுமே வந்து அந்த வெயில் வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம ஹில்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறினால வெயில் வந்து பெருசாக அடிக்கலை. அப்புறம் நம்ம போகிற ரூட்லேயே வந்து ஒரு ஹிடன் ரிவர் ஒன்று கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக நம்ம வண்டி வந்து நிப்பாட்டியிருந்தோம். நிப்பாட்டி கிட்ட பார்க்கும்போது வந்து ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டு இருந்து. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரூட்டு தான். ஏன்னா நாங்களே வந்து கையில் வந்து பெரிய 2 கட்டையெல்லாம் வச்சு ஊனி தான் கீழே இறங்கணும். ரொம்ப ரிஸ்க்கான ரூட்டு. என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து இதை ட்ரை பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா கீழே வாட்டர் ஃப்ளோ வந்து சூப்பராக இருந்தது, தண்ணி சில்லுன்னு இருந்தது, இது எல்லாமே ஓகே. ஆனால் இறங்குற ரூட் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரூட்டு, ரொம்ப வந்து ஸ்லிப்பரியாக இருந்தது, கீழே ஏகப்பட்ட பூச்சி இதெல்லாமே இருந்தது. சப்போஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரிவரை வந்து நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னா இது வந்து மூணார் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்துடும். சார், நம்ம முன்னாடி வந்து ஃபால்ஸ் இருந்தது, அந்த ஃபால்ஸுக்கும் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த 2 செக் போஸ்ட்டுக்கு நடுவில் வந்து இந்த இது வரும். மேலேருந்து பார்த்தீங்கனாலே வந்து சின்னதாக தண்ணி ஓடுற சத்தம் கேட்கும். நாங்கள் அப்படி சத்தம் கேட்டு தான் வந்து கீழே இறங்கி வந்தோம். வாட்டர் ஃப்ளோன்னு பார்த்தா பெருசாக இல்லை, ஆனால் கல் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருந்தது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே எல்லாமே வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. நம்ம அவ்வளோ டாப்பில் இருந்து கீழே வந்து இறங்கி வந்திருக்கோம். ரொம்பவே ரிஸ்க்கான ரூட்டு தான் அது. சப்போஸ் நீங்கள் மூணார் போகிறீங்க அப்படின்னா டாப் ஸ்டேஷனை ஃபைனல் டெஸ்டினேஷனாக வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அரௌண்டு வந்து நீங்கள் வந்து மேஜராக எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணிடலாம். அப்படி நம்ம வந்த இடம் தான் கார்மேலகிரி எலிஃபென்ட் பார்க்கு. இங்கே வந்து பெர் பர்சனுக்கு வந்து 700 சார்ஜ் பண்ணுறாங்க. 700க்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சஃபாரி, இங்கேருந்து உள்ளே வந்து ஒரு 4 to 5 kilometers வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து எலிஃபென்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் வாக்கிங் கிடையாது, அது வந்து ஜங்கிள் அது மாதிரி தான். உள்ளே வந்து ஒரு காடு மாதிரி அது போகுது. அது போக வந்து உங்களுக்கு வந்து கேண்டிட் ஃபோட்டோஸுமே எடுத்து தராங்க, வேணும்னா நம்ம அது கூட வாங்கிக்கலாம். மூணாரை பொறுத்த வரைக்கும் மோரோவர் வந்து நீங்கள் கேஷ் தான் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஏடிஎம் வந்து மெயின் சிட்டியில் மட்டும்தான் ஏடிஎம் இருக்கும், உள்ளே வந்து ஏடிஎம்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து கேஷ் தான் கேட்பாங்க. ஜிபே ஃபோன்பேக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் அந்தளவுக்கு இருக்காது. ஜியோ பிஎஸ்என்எல் மட்டும்தான் வந்து இங்கே டவர் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேஷ் வச்சுட்டு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது போக வந்து நீங்கள் வந்து பிளேசஸ்லாம் போகிறீங்க, ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, மூணாரிலேருந்து ஒரு ஒரு பிளேஸாக போகிறீங்கன்னா மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். இட்லி பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்து மெயின் சிட்டி ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் காரோ இல்லை பைக்கோ எடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேகி இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து பேஸ்கெட்டில் வந்து எலிஃபெண்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தராங்க. இது வந்து 700க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பர்சனுக்கு 700 வந்து நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஒரு 400 ஆர் அந்த மாதிரி ரேஞ்ச் வச்சுருக்கலாம். 700 வந்து ஹை ப்ரைஸிங் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சப்போஸ் நீங்கள் இங்கே விசிட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து அது என்ஜாயபுளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அமௌண்ட் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி. அப்புறம் எலிஃபென்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து பஸ் டிப்போ மாதிரி ஒரு ஒரு யானைக்கும் ஒரு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு கரெக்டாக அது நின்றுது. அது மாதிரி அவன் இறக்கி விட்டுட்டு அடுத்த செட் ஆஃப் பர்சனை வந்து கேரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அது உள்ளே போகுது. ப்ரோ, எங்களுக்கு பட்ஜெட்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து என்ஜாயபுளாக தான் இருக்கும். இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறோம் அப்படின்னா வந்து மோரோவர் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுவும் ரஷ்ஷு பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷு இருக்கும். நம்ம வந்து டிக்கெட் போட்டு புக் பண்ணி ஒரு 1 hour கழித்து தான் வந்து நமக்கு வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்.
ஏன்னா நீங்கள் சப்போஸ் போகிறீங்க அப்படின்னா வந்து மார்னிங் வந்து ஒரு 10:09:30 அந்த மாதிரி டைமிங்லேயே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஷ் ஆகிடும். எலிஃபென்ட் சஃபாரியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா வந்து குண்டலை ஏரி, அதுக்கு தான் போயிருந்தோம். அதுக்கு நடுவில் வந்து மேட்டுப்பட்டி டேமும் வந்து எக்கோ பாயிண்ட்டும் இருக்குது. மேட்டுப்பட்டி டேமில் வந்து உங்களுக்கு வந்து போட்டிங் இதெல்லாமே இருக்குது, ஆனால் வந்து அங்கே வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம இந்த குண்டலை ஏரி அதை கம்பேர் பண்ணும் போது, இந்த டேமை கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து ப்ரைஸிங் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து 200-300 வந்து போட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் ஃப்ரீ. உள்ளே வந்து நமக்கு வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது, ஐ மீன் மேகி, பிரெட் ஆம்லேட் இதுதான் கிடைக்கும் இங்கே. அது எல்லாமே வந்து நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு போக வந்து போட்டிங் வந்து இங்கே வந்து 9:30 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் மூணாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிங்களோ, இப்போது 7:00, 7:30, 8:00 இந்த டைமிங்க்கே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போனவுடனே ரைட்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் போனவுடனே வியூ பாயிண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு உடனே வரலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு 10:30-11:00 மேலே நீங்கள் கிளம்புறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ரஷ்ஷு தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஹில்ஸ் ஏறுறோன்னா வந்து வண்டி வந்து ஒன் சைடாக தான் வரும். அது போக வந்து செம்ம டிராஃபிக் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரே பிளேஸ்லேயே 1 or 2 hours ஸ்டே பண்ணுற அளவுக்குமே இங்கே வந்து டிராஃபிக் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் நம்ம அப்படியே டேமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து போட்டிங்க்கு வந்துடும். போட்டிங் வந்து மொத்தமாக ஒரு பெரிய போட் எடுத்தாலே அதில் ஒரு 4 பேர் போகலாம், 500 தான் வந்து இங்கே சார்ஜ் ஆகுது. அதேமாதிரி கயாக்கிங் அந்த சிங்கிள் போட் அதுவுமே இருக்குது, சிங்கிள் பர்சன் போகிறதுக்கு உண்டான அந்த போட்டுமே வந்து இங்கே அவைலபிள். வந்து அரவுண்ட் வந்து 1 to 1.5 hours வந்து நமக்கு வந்து இங்கே போட்டிங் வந்து அவைலபிள் இது பண்ணி தராங்க. அது போக வந்து சேஃப்டிக்கு வந்து நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் இந்த மாதிரி நெசசரி நீட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து நமக்கு பயம்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து பெடல் போட்டிங் தான் எடுத்து வந்தோம். மிதிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அப்புறம் போக போக செட் ஆயிடுச்சு. நல்ல இந்த சில் கிளைமேட்டில் வந்து போட்டிங் போகிறதே வந்து சூப்பராக இருந்தது. அந்த ஃபீலே ஃபஸ்ட் டைம் நான் வந்து பெடல் போட்டிங் ட்ரை பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்டுப்பட்டி டேம்லேயும் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மணி மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். மூணாறுலேயே வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற பிளேஸ் வந்து இது தான். ஏன் இது அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா இந்த மொத்த டெஸ்டினேஷனுமே இந்த டாப் ஸ்டேஷனை நோக்கி தான் வரும். இப்போ நம்ம பார்த்த எல்லா பிளேஸஸுமே எண்டாக எங்கே முடியும்னா டாப் ஸ்டேஷனில் தான் அது முடியும். ஏன் இவ்வளோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பார்த்த வீடியோஸில் இருந்த கிளைமேட்டுக்கும் இந்த டாப் ஸ்டேஷனில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அங்கே அவ்வளோ வெயில் அடிச்சது, இங்கே எவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு பாருங்கள், ரோடே தெரியல, அந்தளவு ஃபாகு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கிளைமேட்டே வந்து சில்லுன்னு ஆகிடும். அது போக வந்து கேரட், பீட்ரூட் இது எல்லாமே வந்து கடை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு பேக்ஸு இது எல்லாமே வந்து இங்கே வந்து பெரிய ஸ்டாலாகவே போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணார் வந்து உங்களுக்கு வந்து கேரளாவில் தான் வரும், ஆனால் இந்த டாப் ஸ்டேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடுவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் தான் வரும். இங்கே வந்து ஒரு டாப் வியூ பாயிண்ட் இருக்குது. இது வந்து சீ லெவல்லேருந்து எவ்வளவோ மேலே சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 10,000 கிட்ட வந்து அபோவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சரியான வியூ இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் தெரியாது. இருந்தாலுமே வந்து அப்பப்போ அந்த கிளவுட்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும்போது ஒரு டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் வந்து. இதுலேயுமே வந்து நிறையா ப்ரைவேட்ஸ் அந்த டாப் ஸ்டே டாப் வியூ ஏரியான்ற மாதிரி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்சனுக்கு வந்து 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை டெஸ்டினேஷனாக வச்சு உங்கள் ட்ராவல் ஆரம்பிங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டாப் ஸ்டேஷன் வந்து பார்த்து முடிச்சாச்சு. மூணார் வந்து நல்ல ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸ்னே சொல்லலாம். சம்மருக்கெலாம் வந்தோம்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து எக்ஸாக்டாக வேறு லெவல் சேஞ்சில் இருக்கும் சென்னை வெதருக்கும் இங்கேயும். அதுவும் நம்ம வந்து டிசம்பர் டைம்லாம் வந்துட்டோம்னா அவ்வளோதான். இங்கே மூணாரில் இருக்கிற ரூமுக்கெலாம் வந்து ஏசியே கிடையாது, ஏசியும் கிடையாது, ஃபேனும் கிடையாது, அந்தளவு வந்து உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும்.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும், எங்கெங்கெல்லாம் போகலாம், எவ்வளோ எவ்வளோ பட்ஜெட் இருக்கும்னு சொல்லி. முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஷ் வச்சு ட்ராவல் பண்ணுங்கள் மூணாரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஒன் டே ட்ரிப்பின் வால்பாறை அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதோட வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் போகலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.